டிஆர்பியில் இருந்து பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு முடிவானது எப்போது வெளியிடப்படும் என்பது குறித்த டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். டிஆர்பி பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வுக்கான தேர்வுகள் நடைபெற்று முடிந்தது. அதற்கான டென்டேட்டிவ் கீயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டென்டேட்டிவ் கீயிலையுமே நிறையா மார்க்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த மார்க்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணதை இப்போ பரிசீலித்து ஆலோசனை வந்து நடத்திட்டு வராங்க. விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வமான கீ ஆனது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கீ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, டென்டேட்டிவ் கீ ரிலீஸ் பண்ண டேட் வந்து 7ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜனவரி மாதத்தில். அதை தொடர்ந்து 4 நாட்கள் வந்து வழங்கப்பட்டது இந்த மதிப்பெண் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு. அதன் பிறகு பொங்கல் பண்டிகையினால அந்த இதில் எதுவுமே ப்ராசஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் அனைத்து பணிகளையும் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அனைத்து துறைகளிலுமே கீ கிளைம் பண்ணியிருப்பதால் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு 2 வாரத்துல இருந்து 3 வாரம் வந்து ஆகும். அப்ப இந்த அபிஷியல் ஆன்சர் கீ எப்ப வெளியே வரலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆன்சர் கீ வெளியே வரலாம். ஆன்சர் கீ வெளிவந்த அடுத்த நாளே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரிசல்ட் எப்ப வெளியிடுறாங்களோ அதற்கு முன்னாடி இந்த ஆன்சர் கீ வந்து வெளியிடுவாங்க. குறிப்பாக இந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு முடிவானது எப்ப வெளிவரும் அப்படின்னா, பிப்ரவரி மாதத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல வெளிவருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதே போன்று கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா மார்க்கையும் வந்து பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா, ஓசிக்கு வந்து 145 மதிப்பெண்ணும், பிசிக்கு 135-145 வரும், எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 130 மதிப்பெண்ணும், எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 110-120 வரைக்கும் கூட வரலாம். இந்த கட் ஆஃப் மதிப்பெண் எல்லாமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி மாறும். அது மட்டும் இல்லாமல் நார்மலைசிங் மார்க் கொடுக்கும்போது இந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. குறிப்பாக மெக்கானிக்கல் பாடப்பிரிவில் நார்மலைசிங் மதிப்பெண் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதுல மார்னிங் பேட்சை விட ஈவினிங் பேட்ச் எழுதினவங்களுக்கு 10 மார்க் வந்து கிரேஸ் மார்க் இருக்கனால அந்த 10,000 பேத்துக்குமே அந்த 10 மார்க் வந்து கிடைச்சிருக்கும். அப்ப குமுலேட்டிவா பார்க்கும்போது அந்த செஷன்ல எழுதின மொத்த மார்க்குங்கிறது ரொம்ப அதிகமா தான் இருக்கும். இதனால பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவிற்கு மார்க் நார்மலைசிங் மார்க் கிடைக்குமா அப்படின்னா பெரிய அளவிற்குலாம் சான்ஸ் கம்மி தான். அதிகபட்சம் 5 மார்க்குள்ள வர்றது வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 5 மார்க்குக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஆனா இதே நம்ம உறுதியா சொல்லிட முடியாது. கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து உறுதியா பார்க்க முடியும். இப்ப இதுவரைக்குமே 130க்கு மேல மதிப்பெண் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு.